வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது பைத்தான் சாப்டர் 9 லூப்ஸ் பற்றி. ஸோ லூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் செட் பண்ணி அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த கண்டி அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப வேலையை நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்துட்டு லூப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ லூப் இல்லாமல் வந்துட்டு ப்ரோக்ராமிங் கண்டிப்பா இருக்காது. ஸோ நிச்சயமா எல்லா இடத்துலயுமே லூப்பிங்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதை பத்தி இன்னும் டெப்தா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் சின்டாக்ஸ். ஸோ வயல் அந்த இடத்துல கண்டிஷன் எழுதிட்டீங்கன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன நடக்கணும் அப்படிங்கறத எழுதுவாங்க வந்துட்டு. ஸோ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து நின்றுடும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே கொடுக்குற பேசிக் ஒன்று காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வைல் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ வயல், ஓகே, வயல் ஏ, ஓகேங்களா? ஏ வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சரிங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு 6 வச்சுக்கலாமா? 6. இப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா நீங்களே சொல்லுங்க. பாருங்க ஷில் இருக்கு, ரொம்ப சிம்பிள். நான் ஏன் பண்ணி காமிக்கிறேன், மேக்ஸ் பேக்ரவுண்ட் சில பேர் இருக்க மாட்டீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக 1 ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 என்டர் ட்ரூ. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு கிடைச்சிருமா? அப்போ அங்க நடக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இங்க எழுதுறோம் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 அப்படின்னு எழுதுறோம், சரிங்களா? எழுதிட்டு அதை வந்துட்டு பிரிண்ட் பண்றோம், ரைட்டுங்களா? சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ F5 கொடுக்குறேன், நீங்க பாருங்க என்ன வந்துருச்சு, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வைல் அப்படின்னு சொல்லிட்டு ரூப் கொண்டு வந்திருக்கோம். 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு போட்டிருக்கோம், சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, 6 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 அப்படின்னா 1 ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 2 அப்படின்னு மாறிடுச்சுங்களா? அது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு 2. திரும்ப பார்த்துருக்கு, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகல, ட்ரூல தானே இருக்கு. அதே மாதிரி 3, 4, 5, 6, 7 அதே மாதிரி வந்திருக்கு. இப்போ கடைசியா 6 வந்திருக்கு. 6 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 வந்து ட்ரூ, ஏன்னா இங்க பாருங்க 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ட்ரூ, ஓகேங்களா? அதனால அதுவும் திரும்ப ரன் ஆயிருக்கு. 6 ஏ பாருங்க 6 ட்ரூ ஆயிருக்கு, அதனால கண்டிஷன் என்ன இருக்கு? அப்போ இங்க என்ன இருக்கும், 6 இருக்கும். 6 ஈக்குவல் டு 6 பிளஸ் 1, ஓகேங்களா? 6 பிளஸ் 1 7, 7 பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ 7 இருக்குமா, இந்த இடத்துல ஏ ஓட வேல்யூ 7 இருக்குமா? அப்போ 7 இங்க பாருங்க 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 என்டர், சாரி 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. என்டர் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 7 பிரிண்ட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு வந்து நின்றுச்சு, அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள், ஓகேங்களா? ஸோ எல்லா கேம் பிளே பண்ணது வந்துட்டு ஏவோட வேல்யூ வச்சு தான், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்லைட் எக்ஸாம்பிள். இது இது வந்து புரியல அப்படின்னா நீங்களே செஞ்சு செஞ்சு பாருங்க, செய்யும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும், சரிங்களா? இது இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சு, இது நான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் செய்வோம். அது வந்து நம்ம லிஸ்ட் பத்தி, லிஸ்ட் வச்சு செய்வோம். ஸோ இப்போ நீங்க லிஸ்ட் பத்தி தெரியல அப்படின்னா டேட்டா எக்ஸ்பிளை பாருங்க. ஸோ லிஸ்ட் பத்தி அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு போகலாம். இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம புதுசாக எடுத்துக்கலாம்.
சேவ் இட். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கிறேன், ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு மை நம் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். அப்போ எம்டி லிஸ்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ. ஏன்னா ஒன்றுமே வேல்யூ இல்லை இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ அப்படின்னா இதோட வேல்யூ என்ன, த்ரீ. ஏன்னா மூணு வேல்யூ உள்ள இருக்கு. அப்போ ஒண்ணுமே இல்லை, எம்டி லிஸ்டோட வேல்யூ வந்து ஜீரோ. சரிங்களா? அப்படி எப்படி செக் பண்றதுன்னு இப்போ நான் சொல்றேன். ஸோ இப்போ வைல் அப்படின்னு கொடுத்துட்டு லென்த், லென்த்னு தான் அந்த வேல்யூ எடுக்க முடியும். ஸோ அதில் மைனம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ மைனம் வேல்யூ வேணா ஜீரோ. அப்போ ஜீரோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென். ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென். அப்படி அந்த அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால், சரிங்களா, கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த பழையது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன். ஓகேங்களா? அப்போது இப்போ என்ன பண்ணுறேன், அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மை நம் ஓகேங்களா டாட் ஏபிபி அப்பெண்ட். அப்பெண்ட்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், ஆட் பண்ண வேல்யூன்னு சொல்லி அர்த்தம். அப்போது ஃபஸ்ட் வேல்யூ என்ன, ஜீரோ. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஒன் என்ன ஆயிடுச்சு, ஒன்னாக மாறிடுச்சா. அப்போது இந்த இடத்துல ஒன்றுன்னு போய் அங்கே ஆட் ஆயிடுது, மைனம் போய் ஆட் ஆயிடுது. இதே மாதிரி அந்த லென்த், அந்த லிஸ்டோட மொத்த லென்த் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டென். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரன் ஆகணும். அப்போ அதை நம்ம பார்க்கறதுக்கு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம மை நம் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போதான் இந்த லிஸ்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியும் எவ்வளோ ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட விஷுவல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இஃப் ஐ கொடுக்குறேன், ஃப்ரெஷ் ஆஃப் ஸ்க்ரீன்லோட் ஆகும். நீ பாருங்க, இது இதுக்கு தான் நிச்சயம் வழக்கம் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பார்க்கறதுக்கு தான் என்னவோ பெருசாக இது இருக்கு. நிறைய இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க உங்களுக்கு வந்துட்டு. பட் இட்ஸ் வெரி சிம்பிள் தான், நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு இருந்துச்சுங்களா, ஓகே. மைனம் வந்து எம்டி லிஸ்ட்டு, சரிங்க, சரியாக போயிடுச்சு. இப்போது வைல் ஜீரோ லெஸ் தென், ஏன்னா அந்த வேல்யூ வந்து ஜீரோ தான், ஜீரோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென் வந்து வேல்யூ ட்ரூ. அப்போ ட்ரூவான கண்டிஷன் இங்கே ரன் ஆகுமா? அப்போது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன் என்னது, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்னாக மாறிடுச்சுங்களா. அப்போ இந்த ஒன்னை வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த ஒன் இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே ஒன்று இருக்குங்களா, ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, இப்போ இப்போ லென்த் ஆஃப் என்னது, ஒன்றுன்னு மாதிரி இருக்கும். ஒன் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு டென், கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஒன் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன், டூ. இங்கே டூ ஆட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்பண்ட் அப்பண்ட் ஆட் பண்ணுறது அதுவாக ஆட் ஆகிட்டே இருக்கும். அது வந்துட்டு இங்கே டேட்டா டைப்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ ஆட் ஆகிட்டே இருக்கு. இப்படியே வந்துட்டு இங்கே பாருங்க, த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே. இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் வேல்யூ தான், திரும்ப திரும்ப ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறது வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது. அப்படியே வரும்போது டென் வரைக்கும் வந்துச்சு, லெவன் வந்துருச்சு. இப்போது லிஸ்டோட வேல்யூ என்ன, லெவன் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டென் வந்து என்னது, கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடுது. அதனால அப்படியே நின்றுது, சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான், அது ஒரு வியூ தான், உங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியுது, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வியூ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து ஃபார் லூப், அது இதோட இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம அதில் சந்திப்போம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.